இந்த சத்தபேதி அஸ்திரமே உன் உருவை மாற்றட்டும். என்ன திமிர், நான் அபயமளித்த இந்த ஸ்திரீயின் மேல் அஸ்திரம் பிரயோகித்த அந்த துன்மார்க்கன் யார்? பிரம்ம ரிஷி குலகுரு வசிஷ்ட முனிவரின் பாதங்களுக்கு வந்தனம். பரமேஸ்வரன் அருள் பாலிக்கட்டும். விஸ்வாமித்ர முனிவருக்கு நமஸ்காரம். அடே யயாதி, உன் அகங்காரத்தால் பாதச்சரண் அடைந்த மாதங்கினியை வதை செய்ததோடு அந்த வசிஷ்டரை முதலில் நமஸ்கரித்து என்னை அவமானம் செய்தாய் துராத்மா. சுவாமி, இவள் மாதங்கினி அல்ல மாயாவினி. எங்கள் நாட்டில் கொடும் செயல் புரிந்ததால் தண்டிக்கிறது. வணங்குவதில் முன்பின் என்று வேற்றுமை ஏற்பாடு. ஆசிரமத்தில் அடியெடுத்து வைத்தவுடன் முதலில் தென்பட்டவர் வசிஷ்ட பகவான். ஞானவான்கள் மகாமுனிவர்கள் அனைவரும் பூஜைக்குரியவர்கள். அப்படியாவும் அகங்காரம் இந்த தபசிகளிடத்தில் தாரதமியம் நிர்ணயிக்கத்தக்கவனாகிவிட்டாயோ? உன் கண்ணோட்டத்தில் அற்பனாகிவிட்டேனா? நீ புரிந்த இந்த ஸ்ரீ ஹத்தியின் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். விஸ்வாமித்ரே, அச்சுரம் எதற்கு? இந்த யயாதி அபராதியை தண்டித்து கடமையை நிறைவேற்றினான். இதில் இவன் குற்றம் என்ன இருக்கிறது? ஏ வசிஷ்டா, எனக்கே தர்மோபதேசம் செய்ய வந்தாயா? பவித்திரமான தபோவனம் எந்த அரச கட்டளைக்கும் வழங்காத சர்வ சுதந்திர பூமி. அனுமதியின்றி இங்கே வருதல் என்னை சரணடைந்தவளை கொல்லுதல். குற்றமில்லையா? சுவாமி, நீங்கள் மறுபிரம்மா, உங்களுக்கு தெரியாத தர்மம் உண்டா? நான் விடுத்த சத்தபேதிக்கு இந்த அறைக்கு பயந்து உங்கள் பாத சரணடைந்தாள். எங்கோ விட்ட பானத்திற்கு இங்கு பலியானாள். அபராதியை தண்டித்தேனே ஒழிய அநியாயம் செய்யவில்லை. நிறுத்துவன் விதண்டாவாதத்தை. நீ புரிந்த மகா அபராதம் மன்னிக்கத்தக்கதல்ல. இந்த விஸ்வாமித்ரன் சாவாகினி ஜுவாலையில் பஸ்மமாகாது உன்னை யார் காப்பாற்றுவார்களோ பார்த்து விடுகிறேன். நாராயண நாராயண, விஸ்வாமித்ரே, இப்படி எதற்கு கோபம்? யயாதி, எதற்கு இந்த விவாதம்? விஸ்வாமித்ரர் சாபாக்கினிக்கு ஆளாகும்னே இங்கிருந்து போய்விடு. வா யயாதி. நாரதா, இந்த ரிஷியின் குரோதாகினியை துரும்பென மதித்து பரிகசித்த அந்தர்மனை சும்மா விட வேண்டும் என்கிறாயா? நாராயண, தங்களுக்கு ஆவேசம் இருக்கிறதே தவிர ஆலோசனை இல்லை. அமோகமான தங்கள் தவசக்தியை இந்த அர்த்த காரியத்திற்கு வீணாக்குவதா? வேதையின் மேல் பிரம்மாஸ்திரம் பிரயோகிக்கலாமா? அபராதியை தண்டிக்கும் பொறுப்பு முழுவதும் சக்கரவர்த்தி ஸ்ரீராமனுக்கே. யயாதி ராமனின் பக்தன் ஆயிற்றே. அந்த ராமன் தங்க சிஷ்யன் ஆயிற்றே. ஆமா, ரகுராமன் குரு சொல் தவறாதவன், என்னை மீறமாட்டான். ஆனால் யயாதிக்கு அந்த பிரம்மரிஷி வசிஷ்டரின் ஆதரவு இருக்கிறதே. அந்த வசிஷ்டரின் ஆதரவு பயனில்லை. இந்த யயாதி வாழ்க்கை அனித்தியம். பால்ய முதலே ராமன் எனக்கு கட்டுப்பட்டவன். அரசனான பிறகு அதையும் பார்க்கிறேன். குருவாக்கிய பாலனமா பக்தனின் பாதுகாப்பா? ராவனின் நிலை பற்றி இன்றே நிர்ணயிக்கிறேன். நாராயண நாராயண. அவருடைய தூண்டுதல் எப்போதும் நன்மையே தரும். தேவி பிரபு, விஸ்வாமித்ர முனிவர் வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? நினைத்த மாத்திரமே குருதேவரின் தரிசன பாக்கியம் கிடைத்து விட்டதே. குருதேவருக்கு இந்த ராமச்சந்திரனின் வந்தனம். குற்றவாளியை உடனே தண்டிக்க வேண்டும். நிச்சயம் தண்டிக்கிறேன். ஆசனத்தில் அமருங்கள். இந்த ஆச்சாரங்கள் எனக்கு அனாவசியம். அரிய முறையில் தர்ம ரீதியில் நடக்கிறது என்ற ராமராஜ்யம் பேரளவில் தான் என்று எச்சரிக்க வந்திருக்கிறேன். மகரிஷி, ராவணாதி அரக்க சம்ஹாரத்தோடு தானவஜாதி முழுவதும் சர்வநாசமாகிவிடவில்லையா? இருக்கலாம். ஆனால் இந்த ராஜ்யத்தில் மாணவரை தானவராக உருவெடுத்து விட்டார்கள். புனிதமான ஆசிரமவாசிகளின் அமைதியை போக்கி அலங்கோலம் செய்து வருகிறார்கள்.
குருதேவரை இத்தனை ஆத்திரமடைய செய்தது என்ன? சொல்லுங்கள் மகரிஷே. நடந்தது ஸ்ரீ ஹத்தியை, அதுவும் நமது ஆசிரம வாசலில். அந்த பெண் என்னை சரணடைந்த மாதங்க கன்னி. இதைவிட கொடுமை வேற என்ன வேண்டும் ராமச்சந்திரா? அத்தனை கொடிய பாதகம் செய்ய துணிந்தவனுக்கு சிக்ஷை மரண தண்டனை. தன் காசி ராஜன் ஏயாது. அப்படியா? அப்படியா முனிவரே? சகல சத்குண சம்பன்னன், நிரந்தர தான தர்ம சீலன், எறும்புக்கும் கூட தீமை எண்ணாத பரமதயாளன், பண்பில் சிறந்தவன். இதை செய்தவன் முனிவரே, இது உண்மையா? தவறாக புரிந்து கொண்டீர்களா? அல்லது நான் ஏதும் கனவு காண்கிறேன்? அப்படியானால் நான் அசத்தியம் பேசுகிறேனா ராமா? இதுதானா ராஜநீதி? அபராதி உன் பக்தன் என்று தெரிந்தவுடனே அவனை போற்றி புகழ்கிறாயே, இத்தகைய பட்சபாதம் அபராதிகளுக்கு அரிய கவசமாகாதா? இதுதானா உன் தர்மம்? இதுதானா உன் சத்திய வாக்கிய பரிபாலன குருமரியாதை? திலீபனை போன்ற தர்ம வீரர்கள் பிறந்த சூரிய வம்ச மகத்துவங்கள் எல்லாம் இன்று உன்னால் மங்கி மறைந்து ஒளி குறைந்து போவதா? தபசிகளுக்கு இனி யார்? சாந்தி அடையுங்கள் குருதேவா, சாந்தி அடையுங்கள். கருணை நிறைந்த யயாதி, இத்தனை அநியாயமான செயல் புரிய முடியுமா என்று எண்ணினேனே ஒழிய, பிரம்ம ரிஷியும் மகா குருவுமான உங்கள் மீது சந்தேகம் கொண்டல்ல. அபராதியை மன்னிப்பதற்கில்லை. ரகுவம்ச சக்கரவர்த்திகளின் கீர்த்தியை இந்த ராமன் என்றும் குறைக்கவே மாட்டான். அவன் எனக்கு பந்துவாகட்டும், நண்பனாக இருக்கட்டும், தர்ம மார்க்கம் தவறி நடக்கும் போது நிச்சயம் மரண தண்டனை கிடைக்கும். பலே ஸ்ரீராமச்சந்திரா, நீ தர்மம் தவறாதவன் என்பது தெரியும். செய்த பிரதிஜையை சீக்கிரமே நிறைவேற்றி வேறு அவமானத்தால் என் உள்ளத்தில் எரியும் தீயை அணைத்துவிடு. மகரிஷி, மாதங்க கன்னி என்று அவளை நீங்கள் என்ன வேண்டாம்? எனது நாட்டு மக்களை வருத்தி பல கொடுமைகளை புரிந்த மாயாவினி என்று எத்தனையோ முறை பணிவோடு எடுத்துச் சொல்லியும் அந்த விஸ்வாமித்ரர் என் வார்த்தையை கேட்கவில்லை. நடந்ததை விசாரிக்காது ஆத்திரம் அடைந்தது நியாயமே இல்லை. தேவி, மனிதர்கள் தெரிந்து செய்யும் தவறுகள் சில, தெரியாது செய்வன சில. எல்லாம் அறிந்த மகரிஷியை என்னென்று சமாதானம் செய்வது? இதன் முடிவு எந்த விபரீத வினைக்கு தெரியாது. பிரபு, வேதனைப்படாதீர்கள். பக்தவத்சலனான ரகுராமனை காப்பாற்றுவான். பக்தரட்சகர், தாங்களே பக்தனை தண்டிக்க நினைக்கலாமா? தம்பி லக்ஷ்மணா, நியாய பீடத்திற்கு முன் தன்னவன் மற்றவன் என்ற வேதமே அபராதி அபராதி. அண்ணா, அந்த யயாதிராஜன் வேறு வழியின்றித்தான் இதை செய்திருக்க முடியும். சக்கரவர்த்தி பெருமகனான தாங்கள் மன்னித்தால் தடுப்பவர் யார்? லட்சுமணன், நான் சாம்ராஜ்யத்திற்கு சக்கரவர்த்தி தான், ஆனால் தர்மத்திற்கு தாசன். ஏற்படிக்க வேண்டியவனே ஒருதலை பட்சமானான் என்ற அபகீர் ரகுவம்ச மன்னனுக்கு கூட. நான் விஸ்வாமித்ர மகரிஷி கழித்த வாக்கு நிறைவேற வேண்டும். லட்சுமணா, அண்ணா, அன்று உங்கள் ஆணையை ஏற்று சீதா பிராட்டிக்கே சிதை மூட்டினேன். என்றும் உங்கள் ஆணையை எதிர்த்ததில்லை, இன்றும் இயலாது. ஆனால் பக்தனை வதை செய்த பாவத்திற்கு எனக்கு வழி செய்யாதீர். ஸ்ரீராம பக்தர்களின் பூஜைக்குரியவர்கள். அண்ணா, தங்களின் இளையவனான என்ன இத்தனை பெரிய காரியம் நிறைவேற்ற இயலுவா? மன்னியுங்கள் அண்ணா. இந்த பரதன் தங்கள் கைபானம், ஆணையை ஏற்றல் அன்றி ஆயுதம் தன் சுயமுடிவை எடுத்தல் முறை என்று எப்பணியும் இடுங்கள். சகோதரா பரதா, உடனே வாரணாசிக்கு சென்று ஜெயாதியை பிணைத்து நமது நகருக்கு கொண்டு வா. ஆணை. நாடி
ராஜனா, ராமகாரியமாக உங்களிடம் யாச்சிக்க வந்தேன். ஹரிஹரி, என்ன வார்த்தை பரதா! ராமகாரியம் எனக்கும் உகந்த கடமை, அதை தெரிவிக்க நீ தேடி வர வேண்டுமா? அதுவும் இந்த நிலையில் அபச்சாரம் இல்லையா? வா ராஜா, வா. பரதா, உன்னை பார்த்தால் சாட்சாத் என் ஸ்ரீராமச்சந்திரனை தரிசித்த ஆனந்தம் உண்டாகிறது. சுவாமி நலந்தானா? அன்னை ஜானகி க்ஷேமமா? அம்மா, வரதன் என்றால் ஸ்ரீ ராமபிரானின் தம்பிதானே? ஆமம்மா, ராம பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்தவர் இவர்தானே? ஆமாம் கண்ணே, மகா சாம்ராஜ்யத்தை துரும்பாக பாவித்து ராமார்ப்பணம் செய்த பரம பக்த சிரோன்மணி. பாதங்களை வணங்கி ஆசீர்வாதம் ஏற்றுக்கொள்ளுங்க. தீர்க்காயுஷ்மான் பவ. பரதராஜா, அந்த ராமகட்டளை என்னவோ, நாம் இக்கணமே அயோத்திக்கு வந்து சேர உத்தரவிட்டிருக்கிறார். ஆஹா, அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இன்றுதான் இந்த சேவகனுக்கு அனுக்கிரகம் செய்தாரா? பரதா, காரியம் என்னவென்று தெரிந்து கொள்ளக்கூடாதா? அரசே, நான் ராமபானத்திற்கு சமானம். அவர் ஆணையை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. காரணத்தை தெரிவிப்பது என் பணி இல்லை. உங்கள் பேச்சு ஏதோ ஒருவித புதிராக இருக்கிறது. ஒருவேளை தவறு நடந்திருந்தால் எங்களுக்கு தெரிவிக்க பிரார்த்திக்கிறேன். தாயே, விவாதம் வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜயாதியை அழைத்து வருகவென்று அரச கட்டளை, மறுத்தால் பிணைத்தாகினும். அப்படியா? ராமா, ஹே ராமா! தேவி! பிரபு, என்ன விபரீதம்! நிரந்தரம் வந்த ராமனே கதி என்று, புனித தெய்வம் என்று நம்பி தியானித்து வரும் உங்களை பிழைத்து வர அந்த ராமனே ஆஜ்ஞாபித்திருக்கிறாரா? என் நாதனின் அபராதம் என்ன? எதற்கு இந்த விபரீத சோதனையை செய்கிறார்? சொல்லுங்கள் சுவாமி, சொல்லுங்கள். தேவி, எதற்கு இந்த ஆவேசம்? என் ஆராதனை தெய்வமான அந்த ஸ்ரீராமன் ஆஜ்ஞாபித்தான். இது என்ன, உயிரையும் கொடுக்க தயங்களையும் மாட்டேன். அப்படி சொல்லாதீர்கள். ஸ்ரீராமன் உங்கள் தெய்வமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பதியே பிரத்யட்ச தெய்வம். உங்களை விட்டு கனவும் வாழ மாட்டேன். பரதராஜரே, என் பதியுடன் கூட என்னையும் பிணைத்துச் செல்லுங்கள். என்னை என் சுவாமியை விட்டு பிரிக்காதீர்கள். என்னை கொண்டு வர மட்டுமே ராம கட்டளை. சுவாமி! தாயே, என்னை மன்னியுங்கள். கடமை புரிகிற நான் ராம ஆணையை நிறைவேற்றுதல் தப்பார். பிரபு, கள்ளங்கபடமில்லா சாதுக்களை அக்காரணமாக பிணைத்து வருவதா ராம கட்டளை? நியாய அநியாயம் விசாரிக்காது நிரபராதிகளை தண்டிப்பதா ராம கட்டளை? ஸ்ரீராம பாதங்களே சரணம் என்று இத்தனை காலம் சேவித்தது இதற்கு தானோ? பதிபக்தி மேலிட்டு பரமாத்மாவை நிந்திக்காதே. பக்தர்களை காப்பாற்றுகிற என் பிரபு என்னை தன் தாசனை தண்டிப்பாராம். எதற்காக வீண் சஞ்சலம்? எதற்காக வீண் சஞ்சலம்? கேட்டிக்கொள். பரதா, இனி உன் கடமையை நிறைவேற்று. கண்ணே பரதா, எதற்கு விசாரம்? என்னை பிணைக்க வேண்டி வந்ததென்றால் நீ கலங்குகிறாய். மகாராஜா, எப்படி இனியும் மறைப்பது? தாசரதி உங்களுக்கு விதித்த சிக்ஷை பிணைத்தல் இல்லை, மரண தண்டனை. ஹரிஹரி, என் நாதனுக்கு மரண தண்டனையா? அம்மா, அம்மா சாந்திமதி, பொறுத்துக்கொள் தாயே, பொறுத்துக்கொள். மனதை கல்லாக்கிக் கொள். இங்கே துடித்தழுது எதுவும் சாதிக்க முடியாது. நடக்க வேண்டியதை யோசி செயலில் நிறைவேற்று. மகரிஷி,
அந்த பரந்தாமன் பட்டவத்தலன் என்கிறார்களே, கருணாமூர்த்தி என்கிறார்களே, அப்படி இருக்க எங்கள் மேல் இத்தனை காருண்யமற்று நடக்க காரணம் என்ன? நாராயணன், அரசன் நினைத்தால் காரணத்திற்கு குறைவாத்தாயி அந்த விஸ்வாமித்திரருக்கு அளித்த வார்த்தையை நிறைவேற்றத்தான் மாங்கல்யத்தை பலி கொடுக்க துணிந்தார் ராமன். ஐயோ என்ன நியாயம்! ஜகத் ரட்சகதீன பந்துவான அந்த ஸ்ரீராமனை இத்தகைய சபதம் செய்தால் இனிமேல் எங்களுக்கு கதி! முனிவரே, முற்றும் உணர்ந்தவர், இந்த ஆபத்திலிருந்து தப்புவதற்கு வழிகாட்டுங்கள். எனக்கு பதிப்பித்தை போடுங்கள் ரிஷியே. நாராயண், நம்மாலாவது என்ன தாய், அந்த ராமன் கொடுத்த வாக்கை மீறாதவன். உன் நாதனோ நிரபராதி எனச் சொல்லவே மாட்டார். எனக்கு தோன்றுவது ஒரே மார்க்கம், ஐயா கோபித்தால் அம்மா ஆதரிப்பார். சீதாலட்சுமி கஷ்டங்கள் அனுபவித்த இல்ல, நீ போய் அந்த ஜானகி அன்னை சரணடை, தப்பாது நலம் கிடைக்கும். நீ உன் மக்களுடன் இப்போதே அயோத்திக்கு போ. மிகவும் நன்றி. நாராயண் நாராயண். பொறுமை பகவானுக்கு கூட பரீட்சை ஏற்படுத்தும் தேவி. இறுதி வெற்றி சுலபத்தில் தெரியாது. வணக்கம் என்றாலும் என்னை சரியில்லை, எனக்கு மரணம் நிச்சயம். மகனே, ஆபத்திலிருந்து தப்பியும் அச்சம் தெரியவில்லையா? இங்கு உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. தாயே, என் விருத்தாந்தம் தெரிந்தால் இப்படி சொல்ல மாட்டீர்கள். துறையற்ற கிண்ணறர்களாலும் என்னை காப்பாற்ற முடியாது, அவளை நீங்கள் எப்படி காப்பீர்கள்? சந்தேகிக்காதே மகனே, நான் அவளைதான். என் மகன் பலமிக்கவன், என் ஆணையை நிறைவேற்றுவான். ஹனுமா. தாயே, என்னை அழைத்த காரணம்? கண்ணே, ஆபத்திலுள்ள ஒரு அபாக்கியனின் உயிரை காக்கிறேன் என்று நான் அபயம் அளித்தேன். உன் கிருபைக்கு பாத்திரமானவன் அபாக்கியன் அல்லம்மா, இவனே அந்த சரணாகதன். என்ன,
யயாதி ராஜாவா? ஸ்ரீ ராமபக்தனான உங்களுக்கா இந்த வேதனை? பாரதி, எதுவும் சொல்ல வேண்டாம். தர்மம் தவறாத உங்களுக்கு கேடு புரிந்தவர் யாரானாலும் சரி, இந்த ஆஞ்சநேயன் விடமாட்டான். ஆஞ்சநேயா? யயாதி ராஜரே, ஸ்ரீராம தாரக நாம தியானமே புரிந்து அகண்ட புஜபல பராக்கிரமம் பெற்று விண்வெளி தாவி அரக்கர் குல படை மயக்கிய இந்த வீர ஆஞ்சநேயன் பஞ்சபூதம் சாட்சியாக, சூரிய சந்திர சாட்சியாக, எந்திசை பாலகர் சாட்சியாக உனக்கு அபயம் அளிக்கிறேன். அம்மா, இனி நீ நிச்சிந்தையாக இருக்கலாம். உன் சரணாகதனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நாராயண நாராயண! ஐயையோ ஆஞ்சநேயா, என்ன வேலை செய்து விட்டாய்! உன்பின் யோசிக்காது அபயம் அளித்து விட்டாயே, அது உன் சக்திக்கு மிஞ்சியதானால் உனக்கு எத்தனை அவமானம், இந்த தாய்க்கு எத்தனை அபச்சாரம்! நாரதா, சர்வசக்தி மிகுந்தவனான ஸ்ரீராமச்சந்திரனின் கருணா கடாட்சமே என் சக்தி, என் பிரபு, என் தெய்வம், என் ஜீவன், என் சர்வமும் அந்த ராமனே. தன் பக்தனை காக்கும் சக்தியை எம்பெருமானே எனக்கு அளிப்பார். ஸ்ரீராமன் மேலுள்ள விசுவாசம் மெச்சத்தக்கதே. ஆனால் யயாதியை வதைக்கிறேன் என்றது அந்த ராமனாக இருந்தால்? அதப்படி, என் ராமனாவது தன் பக்தனை வதைப்பதாவது? நாரதா, எதற்கு இந்த புதற்கம்? விஷயம் என்னவென்று சொல்லிவிடு. உண்மையை சொல்லத்தான் தாயே இத்தனை தூரம் வந்தேன். அதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. என் வார்த்தையை நம்பாவிட்டால் யயாதியே கேட்டுக்கொள் மாருதி. உண்மை ஆஞ்சனேயா, என் துரதிருஷ்டவசமாய் விஸ்வாமித்திரரின் கோபாக்கினிக்கு ஆளான பலன் இது. முன்னரே சொல்ல முயன்றேன், என்னை விடவில்லை. என்ன தவறு செய்துவிட்டேன்? சகலலோக நாயகன் சர்வசக்தி சம்பந்தன் அந்த ஸ்ரீராமச்சந்திரன் உங்களை மாய்க்க சபதம் செய்தால் அந்த சுவாமியின் தாசனான நான் சரணம் அளித்தான். அசுரகுலத்தின் கர்வத்தை வீழ்த்திய எம்பிரானான அந்த தீரனோடு விரோதமா? என் பிரபுவுடன் சமரமா? சுவாமி ஸ்ரீராமா காப்பா! கலவிதி இந்த மாதிரி அமைந்து விட்டது. நன்கு யோசிக்காது நான் கொடுத்த அபயம் ராமாஞ்சனே யுத்தத்துக்கு காரணமானதா? என்ன இது விபரீதம்! என் தெய்வ பக்திக்கு எவ்வளவு களங்கம்! நினைக்க நினைக்க இந்த சங்கடம் தணலாக மாறி உடத்தில் கொழுந்து விட்டு அனைத்து இயலாத நெருப்பாகி என்னை சுட்டு பொசுக்குகிறது. புரிந்ததா யயாதி? உன்னால் பரண மாருதி எத்தனை சங்கடத்திற்குள்ளாகிறான் என்று. மகரிஷி, நான் அபாக்கியன். ஸ்ரீராமச்சந்திரனின் கோபத்திற்கு ஆளானேன். அந்த ஸ்ரீராமனுக்கே மிக பிரியமான மாருதி வேதனைப்பட வைத்தேன். பக்தனுக்கும் பகல் காரணமான இந்த ஜென்மம் எதற்கு? இப்போது ஆத்மார்ப்பணம் செய்து கொள்கிறேன். யயாதி ராஜா, எங்கே? என்ன ஆஞ்சனேயா, இப்போதுதான் அபயம் அளித்தாய், அதற்குள் அதட்டுகிறாயே! ஓ, யயாதியை நீயே பிணைத்து உன் சுவாமியிடம் ஒப்படைக்க நினைக்கிறாயா? நாரதரே, ஆஞ்சனேயன் வாத்திருவான் என்ற நினைவா, இல்லை என் அபயதானம் அத்தனை அர்த்தமற்றது என்ற நினைவா? உலகம் தலைகீழாகட்டும், சந்திர சூரியன் திசைமரும், ஸ்ரீ ராமபக்தனின் சபதம் தப்பாது. மாத்திரு வாக்கிய பரிபாலனமே என் கடமை, ஸ்ரீராமபக்த பாதுகாப்பே என் லட்சியம். இதற்கு அட்டியே இல்லை. பலே ஆஞ்சனேயா, பலே! பித்ருவ பாலனத்திற்காக அந்த ராமன் ராஜ்யத்தையே துறந்து சென்றான். மாத்திரு வாக்கிய பாலனத்திற்காக நீ உன் சுவாமியையே துறக்கிறாயோ? நாராயண நாராயண! ஜயாதிராஜ், நடு தைரியமாக இருந்து. தாயே, தாயே, சரணடைந்த நிரபராதியை காக்க என்னை ஆகி சுபம் உண்டாகட்டும். ததா சுபம்.